அனைவருக்கும் வணக்கம். சற்றும் கொடுத்த முக்கிய அறிவிப்பின்படி மகளிர் உரிமை தொகையில் தற்போது புதிய மாற்றங்கள். என்பிஹெச் மற்றும் பிஹெச் ரேஷன் அட்டைக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி என்னென்ன புதிய மாற்றங்கள், என்னென்ன மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் மகளிர் உரிமை தொகை ₹1000 பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழக அரசின் சார்பாக மகளிர் உரிமை தொகையாக ₹1000 தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டு வராங்க. ஆனால் ஒரு சில பெண்களுக்கு இதுவரை கொடுக்கப்படாமல் இருக்காங்க. ஆனால் அவங்க தகுதி வாய்ந்த பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ₹1000 கொடுப்பதில் தாமதம் ஏற்பட்டு வருவதாக தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி தற்போது தமிழகத்தில் மட்டுமே அதிகபட்ச பெண்களுக்கு ₹1000 கொடுக்கப்பட்டு உள்ளதாகவும் மீதி உள்ள பெண்களுக்கு தேர்தல் முடிந்த பிறகு கண்டிப்பாக அவர்களுக்கு 5 முதல் 6 மாதங்களுக்குள்ள ₹1000 அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் தகுதி படைத்த பெண்களுக்கு ₹1000 வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதி கொடுக்கப்பட்டுள்ளது போன்று தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 1,06,00,000 பேருக்கு ₹1000 வழங்கப்பட்டது. சில பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படாமல் இருக்கிறது. சிலருக்கு மகளிர் உரிமை தொகை கிடைப்பதில் சிக்கல் இருப்பது உண்மைதான். இன்னும் 5 முதல் 6 மாதங்கள் சரி செய்துவிடும் என தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்பட்டனர். அதே போன்று தகுதி வாய்ந்த 1,60,00,000 பெண்களுக்கும் கண்டிப்பாக வழங்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதே போன்று குறிப்பாக என்பிஹெச் மற்றும் பிஹெச் ரேஷன் அட்டைக்கு அரிசி கொடுக்கப்பட்டு வராங்க. இப்போ ரீசெண்டாக தமிழக அரசில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டதன் காரணமாக மீண்டும் ரேஷன் கடைகளில் அரிசி தாமதம் ஏற்படுமா அப்படின்னு கேள்விகள் எழுப்பப்பட்ட போது ரேஷன் கடைகளில் கண்டிப்பாக அரிசி வந்து மீண்டும் கண்டிப்பாக கொடுக்கப்படும். அதே போன்று மத்திய அரசின் மூலியமாக இப்போ 5 கிலோ அரிசி வந்து கூடுதலாக கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. அதன்படி என்பிஹெச் மற்றும் பிஹெச் ரேஷன் அட்டைக்கு அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும் அறிவிப்புக்காக தற்போது மத்திய மற்றும் மாநில அரசுகள் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வராங்க. குறிப்பாக தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் கூடிய விரைவில் புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.